வாழ்க வளமுடன். குண்டலினி என்றால் மனிதன் உடலின் மையப்பகுதியில் அமைந்து உடலையும் மனதையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தெய்வீக ஆற்றல் என்று பெயர். இதுவே ஜீவகாந்த ஆற்றல் ஆகும். இவ்வாற்றல் அமைந்துள்ள பகுதிக்கு கருமையம் என்றும் மூலாதாரம் என்றும் பெயர். வினைப்பதிவுகள் எனும் ஜீவகாந்த அலை திரள்கள் கொண்ட அந்த தெய்வீக ஆற்றல்தான் அகம் என்றும் ஆன்மா என்றும் இறைநிலை உணர்ந்த பேரறிஞர்களால் பேசப்படுகின்றது. தொடர்ந்து வரும் பரிணாமங்களில் இறைநிலையானது காந்த ஆற்றல் திணிவை மையமாக கொண்டு அறிவாக விளங்கும் இடம் இதுவே. இந்த அறிவின் அலைநிலைதான் காந்த தன்மாற்ற முழுமையில் மனமாக இயங்குகின்றது. மனம் தனது அலைகளை நுண்ணியதாக்கி கொண்டு இந்த ஆற்றலின் இருப்பு நிலையை அடைந்தால் அன்றி அறிவை அறிவதோ இறைநிலையை அறிவதோ முடியாது. குண்டலினி சக்தி என்பது ஜீவகாந்த ஆற்றலானது பல்லாயிரம் பிறவிகள் தொடராக குணநலம் மனச்சிறப்பு ஆகியவை பெற்ற ஒன்று. அதன் அலைநிலைதான் மனம், நிலை பொருள்தான் அறிவு. மனதை அதன் மீதே செலுத்தி பழகும்போது உடலில் உற்பத்தியாகி புலன்கள் மூலம் செலவாகும் காந்த ஆற்றலை உட்புறமாக அதிலேயே திரும்ப திரும்ப பாய்ச்சி சுழற்றப்படும் ரீசைக்ளிங் ப்ராசஸ் ஆஃப் பயோமேக்னட்டிசம் என்பதுதான் வியத்தகு பயிற்சி முறைதான் குண்டலினி யோகம். ஜீவகாந்த ஆற்றலின் தன்மாற்றங்களே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம் இவையாகி உடலையும் நடத்துகிறது, மனமாகவும் இயங்குகின்றது. இதனை வீண் விரயம் செய்யாமல் சேமித்து நலம் கணித்து அளவு முறையோடு திட்டமிட்டு பயன்படுத்தும் அற்புதமான பயிற்சி முறையே மனவளக்கலை ஆகும். இதன் உச்சகட்டமான பயன்தான் பிரம்மஞானம் என்னும் இறைநிலையையும் அறிவையும் ஒன்றாக காணும் அகக்காட்சி அப்படின்னு சொல்லி குண்டலினி யோகம் அப்படிங்கிறதுனுடைய சிறப்புகளை சுவாமிஜி அவர்கள் விளக்கமாக பதிவிடுகிறார். வாழ்க வளமுடன்.